பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து மதவாத அடிப்படையில் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பிரச்சாரங்களுக்கு எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய இந்த குதிரை பேர் ஆட்சியும் அடிபணிந்து போவது வெட்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. நடிகர் கமல் சார், நடிகர் கமல் என்னை கட்சியை தொடங்குறதுக்கு என்ன தள்ளிடாதீங்க, என்ன தூண்டாதீங்கிற மாதிரி கேட்டி கொடுத்துருக்காரு. அதை அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் எண்ணத்துல அவர் மனசுல என்ன இருக்குங்கிறது நான் தெரிஞ்சுக்க முடியாது. அதனால நீங்க அவர்கிட்ட போய் கேளுங்க. பொறுத்திருந்து பாருங்க. நியமிக்கப்படாத நிலை இன்னும் காணப்படுது. நீங்களும் ஏற்கனவே நம்பிக்கை வாக்கெடுப்பு தொடர்பாகவும் மற்றும் முதலமைச்சர் அமைச்சர்கள் மீதும் அதாவது இந்த ஆட்சியே நிரந்தரம் இல்லாத ஒரு ஆட்சியாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் நிரந்தரம் இல்லாத ஒரு ஆளுநர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு உயிர் இழக்கக்கூடிய சமூகத்தில் எந்த நடவடிக்கையும் அரசு பொது மருத்துவர்கள் மருந்து இல்லைன்றாலும் நடவடிக்கை எடுக்க மறுக்கிறாங்க சார். அவர் குட்கா புகழ் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் இடத்துல கேட்க வேண்டிய கேள்வி இது.